ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சர்வருக்குல ஒரு பங்கமான அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டோரில் நம்மளுக்கு இன்னும் எமோட் ஒரு 4 எமோட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது கூட நம்மளுக்கு ரொம்ப ரேரான எமோட் அப்டேட் ஆயிருக்கு. ஒரு 4-5 கார் ஸ்கின் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போக ரொம்பவே சூப்பரான MP5 ஸ்கின்னு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்டில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோக்கும் கிவே இருக்குது. நம்மளுக்கு இன்றைக்கி கிவே கொடுக்கல, என்ன காரணம்னா அப்படி இப்படின்னு வேலை போயிருச்சு. அதனால் நம்மளுக்கு இந்த வீடியோவில் 5 பேர் தேர்ந்தெடுத்து நாளைக்கு கிவே கொடுக்க போகிறோம். மறக்காமல் வின்ஸ் கோல்டு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யார் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 5 பேர் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிவே கொடுக்க போறோம். மறக்காம ஃபாஸ்டா டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பு. சரி, வாங்க நம்ம மேட்ருக்குள்ள போயிடலாம். ஈவெண்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே இருக்காது, ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அது பக்க காலையில் வந்திருக்கிற ஈவெண்ட்டு எல்லாமே வந்துருச்சு. ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. நம்மளுக்கு நியூ டாப் அப் ஈவெண்ட்டு நாளைக்கு வர இருக்கும். அதுக்கப்புறம் டாப் அப் ஈவெண்ட்டு நியூ கேரக்டர் தான். இந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான அப்டேட் வந்திருக்கு. அதனால் வீடியோ மட்டும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க, ஏன்னா நம்மளுக்கு வரப்போகிற நியூ MP5 ஸ்கின் வேறு லெவலில் ஒரு ஈவெண்ட்டில் லான்ச் ஆகுது. நம்மளுக்கு நியூவாக ஒரு ஸ்டோரில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஐட்டம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மேட்டரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு எமோட் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6 எமோட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு 6 எமோட்டுமே கொஞ்சம் பெஸ்ட்டான எமோட். CR7 2, அது போக கோபரா அந்த ஈவெண்ட்டில் வந்த எமோட் 1, அது போக நார்மல் ஃபுட்பால் எமோட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கார் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பைக்கு ஸ்கின் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20-24 ஐட்டம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நியூவா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நாளைக்கு நம்ம சர்வரில் அப்டேட் ஆயிரும். ஒரு பயங்கரமான ஸ்டேட் போர்டு, எல்லாமே ரொம்ப சூப்பரான ஈவெண்ட்டை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. MP5 ஸ்கின் எந்த ஈவெண்ட்டில் அப்டேட் ஆயிருக்கு அதையும் பார்க்கலாம். நம்மளுக்கு இன்றைக்கி ரேங்க் டோக்கனில் இந்த லூட் பாக்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே எடுத்திருப்பீங்க, எடுக்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. அந்தளவுக்கு ஒருத்தரில் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மூலியமாக நம்ம கண்டிப்பாக கிவ் வின்னர் தேர்ந்தெடுப்போம். ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு வரப்போகிற நியூ பெட் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சூப்பரான நியூ பெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 100 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் அதர் சர்வரில் விட்டுருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு நியூ குளோவல், நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு நியூ குளோவல் ஸ்கின் லான்ச் பண்ண போகிறாங்க. MP5 ஸ்கின் வேறு லெவலில் சூப்பரான ஈவெண்ட்டில் லான்ச் ஆகுது. அந்த அப்டேட்டை பற்றியும் பார்க்கலாம். வீடியோ மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நியூ பெட் லான்ச் பண்ணுறாங்க. அது என்ன ஈவெண்ட்டில் எப்படி அப்டேட் ஆகுது அப்படிங்கிற மேட்ரு பார்த்தீங்கன்னா, நியூ டாப் அப் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த நியூ பெட்டு என்ன பவர் அப்படி கேட்டிங்கன்னா, அதோட மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இந்த நியூ பெட் யூஸ் பண்ணணும்னா நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்பீடு ஒரு 60% ஜாஸ்தியாக இருக்கும். எனிமி அட்டாக் பண்ணும்போது சரி, நம்ம ரன்னிங்கில் ஓடும்போது சரி, உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. அதனால் இந்த நியூ பெட் வேறு லெவலில் நம்மளுக்கு நியூ டாப் அப் ஈவெண்ட்டில் லான்ச் ஆக போது. 100 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் இது ஒருத்து. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறக்கு வின்ஸ் அகோல்ட் ஆப் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த 50 ரூபா வச்சு ஃப்ரீ ஃபயரில் டாப்அப் பண்ணிக்கிடலாம். இல்லைனா இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு 2 கேம்ல விளையாண்டாலே போதும், ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. 2-3 கில் எடுக்கிற மூலியமாக 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசை உங்களோட பேங்க் பேடிஎம் இல்லைனா அதில் நீங்கள் டாப்அப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிடலாம். டெய்லியுமே டிஜே அலகேரேட்டர் 20 பேருக்கு கிவையாக கொடுக்குறாங்க. அந்த கிவையில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட யூஐடி மட்டும் கொடுத்து அதில் வந்து ஒரு 2 கேம் பிளே, நீங்கள் நார்மலாக ஃப்ரீ ஃபயர் ஒரு 2 மேட்ச் போட்டாலே போதும், கிவையில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அது போக நம்மளுக்கு வின்ஸ் கோல்ட் ஆப் மூலியமாக நம்ம சேனல்லையும் கிவே கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யார் அதிகமாக வின்ஸ் கோல்ட் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்கள நாங்கள் 5 பேர் தேர்ந்தெடுத்து நாளைக்கு டைமெண்ட் கிவே அப்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி கொடுக்காத காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு வேலை அங்கங்கன்னு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. எதுவுமே நம்மளுக்கு ஒரு வீடியோ கூட முத கொண்டு போட முடியல. அந்த காரணத்துக்காக தான் நான் யாருக்குமே இன்றைக்கி கிவே கொடுக்கல. ஆனால் நாளைக்கு அப்படி கிடையாது. இந்த வீடியோ யார் ஷேர் பண்ணுறாங்களோ, யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிவே இருக்குது. முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு நியூவா MP5 ரொம்ப சூப்பரான ஒரு லெஜெண்டரி ஸ்கின் அப்டேட் ஆகுது. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்டில் நியூ MP5 லான்ச் பண்ண போகிறாங்க.
அதில் நம்மளுக்கு 9 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதிகமான டைமண்ட் எதுவுமே கிடையாது, லோ டைமண்டில் நம்ம எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான MP5 ஸ்கின் ஈவெண்ட் நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நம்ம இந்திய சர்வரில் லான்ச் ஆக போகுது. ஏன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க என்னென்ன ஈவெண்ட்லாம் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டை. அடுத்தது நம்மளுக்கு ஒரு க்ளோவாலு, அது போக நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் அந்த பண்டல், ஃபீமேல் பண்டல் ரெண்டுமே நம்மளுக்கு நியூ கலெக்ஷன் பார்ட்டி ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த தரமான அப்டேட்டும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டை லான்ச் பண்ணுவாங்க. எடுத்த உடனே எல்லா ஈவெண்ட்டுமே நாளைக்கே வந்துடும் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒவ்வொரு அன்னைக்கு, அதாவது ஜூலை மந்த், இதெல்லாம் ஃபுல் டாஸ்க் எல்லாமே ஜூலை மந்தில் வரப்போகிற ஈவெண்ட் தான். அந்த ஈவெண்ட் எல்லாம் ஒவ்வொரு டைம், அதாவது வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா நம்மளுக்கு திங்கள் செவ்வாய் அந்த டைம் லான்ச் பண்ணுவாங்க, இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ ஈவெண்ட், அதே மாதிரி நிறைய ஐட்டம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் நம்மளுக்கு அந்த ஐட்டம் எல்லாமே ஒவ்வொரு ஈவெண்ட் லான்ச் ஆகும். அடுத்ததாக அந்த ஏஞ்சல் பண்டல், அது போக குளோவல் ஸ்கின்னு நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டர்னில் வருது. ஏற்கனவே ஓல்டு பண்டல் அப்படிங்கிற மாதிரி அது இதுன்னு கெத்தாக இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பண்டல் நம்மளுக்கு ரிட்டர்னில் அப்டேட் பண்ண போகிறாங்க. எந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஷூட்டர் மாதிரி, அதாவது நம்ம ஷூட் பண்ணுற மூலியமா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது AW வச்சு நம்ம ஷூட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு டைமண்ட் போட்டு தான் ஸ்பின் பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதில் டைமண்ட் ஜாஸ்தியாக செலவாகும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான, ஒரு ரேரான ஈவெண்ட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. அது கூட நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பண்டல், ஏற்கனவே இன்றைக்கி இந்தோனேஷிய சர்வரில், அது போக பாகிஸ்தான் சர்வர், வியட்நாம் சர்வர், எல்லா சர்வர்லையுமே அவங்க ஒரு ஈவெண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 9 டைமண்ட் கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ற ஈவெண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் பொறுத்தளவு கொஞ்சம் ரேரான ஈவெண்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த ஈவெண்ட் ரொம்பவே டைமண்ட் கம்மியா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அதர் சர்வர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சர்வருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம சர்வருக்கு என்ன கொண்டு வராங்க அப்படிங்கறத நீங்க ஏற்கனவே பேனர்ல சொல்லியிருக்கேன். அந்த காப்பி பண்ணி அப்படியே அந்த ஈவெண்ட் கொண்டு வராங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆனா ரொம்பவே சூப்பரான ஒரு நியூ குளோவல், அது கூட நம்மளுக்கு பண்டலும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த பண்டல் கூட அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது, குளோவல் ஸ்கின் தான் வேற லெவலில் இருக்கு. கலெக்ஷன் பார்ட்டி அப்படிங்கிற ஈவெண்ட்டை கொண்டு வந்து நம்மளுக்கு அந்த பண்டல், அது போக நம்மளுக்கு குளோவல் ரெண்டுமே எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு பொறுத்த அளவில் நம்ம இந்திய சர்வருக்கு வரும்போது கொஞ்சம் டைமண்ட் அதிகமாக தான் பிடுங்குவாங்க. எப்படியும் இந்திய சர்வரில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுற நம்ம சர்வரில் இந்தியா 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல இப்போ வர பிரேசில் மட்டும்தான் இருக்கு. மற்ற சில சர்வர்லாம் அப்படி இப்படின்னு முன்ன வந்துட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இந்திய சர்வரில் அதிக பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு இதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தரமான அப்டேட் ஒன்று பார்த்துடலாம். நம்மளுக்கு ஏற்கனவே கரீனா ஃப்ரீ ஃபயர்ல இருந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஈவெண்ட் ஊர்படுத்த அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்ல. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, நாளைக்கு சூப்பரான ரீடிம் கோட் அப்டேட் இருக்கு. அந்த ரீடிம் கோடு நம்ம சேனலில் லைவாகவே உங்களுக்கு சரியாக ஒரு 8 மணிக்கு லைவ் நடக்கும். அந்த லைவில் உங்களுக்கு ரீடிம் கோடு லைவாகவே கொடுத்துருவோம். அதனால யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். சரியாக 8:30 நம்ம சேனலில் நாளைக்கு வரப்போகிற ரீடிம் கோடு உடனே வந்துடும். யாருமே மிஸ் பண்ணாமல் உடனே நீங்கள் அந்த ரீடிம் கோடு எதில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம ரீடிம் கோடுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அது போக நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் நம்ம ஃப்ரீயாக டைம் அண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்ட் ஆப், அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற மூலியமோ நம்ம சேனலில் கிவைகள் கொடுத்துட்ருக்கும். யாரெல்லாம் அதிகமாக டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவில் 5 பேர் தேர்ந்தெடுக்க போகிறோம். மறக்காம டவுன்லோட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.